வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். பால் விலை லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்வு, தமிழகத்தில் நாளை முதல் அமல். மேட்டூரிலிருந்து விரைவில் கூடுதலாக தண்ணீர் திறப்பு, முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. பெரம்பலூரை முன்மாதிரி தொகுதியாக பாரிவேந்தர் எம்பி மாற்றுவார், ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து உறுதி. திருச்சி அருகே மினிவேன் கிணற்றில் கவிழ்ந்து விபத்து, 6 பெண்கள் உட்பட 8 பேர் பலி. 6 ஆவின் பாலுக்கான விலையை தமிழக அரசு உயர்த்தியுள்ள நிலையில், நாளை முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள 6 ஆவின் பால் பாக்கெட்டுகளுக்கான புதிய விலை நிர்ணயத்தை காணலாம். 6 ஆவின் நீல நிறம் கொண்ட 1 லிட்டர் பால் பாக்கெட் அட்டைதாரர்களுக்கு 40 ரூபாயாகவும், சில்லறை விற்பனை 43 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல 6 ஆவின் நீல நிற கொண்ட 500 மில்லி லிட்டர் பால் பாக்கெட் அட்டைதாரர்களுக்கு 20 ரூபாயாகவும், சில்லறை விற்பனையாக 21 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்கப்படும். 6 ஆவின் மேஜிக் பச்சை 1 லிட்டர் பாக்கெட் விலை அட்டைதாரர்களுக்கு 45 ரூபாய் எனவும், சில்லறை விற்பனை விலை 47 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 6 ஆவின் மேஜிக் பச்சை நிறம் கொண்ட 500 மில்லி லிட்டர் பாக்கெட்டுகள் அட்டைதாரர்களுக்கு 22 ரூபாய் 50 காசுகளுக்கும், சில்லறை விற்பனை விலை 23 ரூபாய் 50 காசுகளாகவும் இருக்கும். 6 ஆவின் ஆரஞ்சு நிற 1 லிட்டர் பாக்கெட் விலை அட்டைதாரர்களுக்கு 49 ரூபாயாகவும், சில்லறை விற்பனை விலை 51 ரூபாயாகவும் இருக்கும் என தெரிய வருகிறது. இதேபோல் 6 ஆவின் ஆரஞ்சு நிற 500 மில்லி லிட்டர் பால் பாக்கெட் அட்டைதாரர்களுக்கு 24 ரூபாய் 50 காசுகளாகவும், சில்லறை விற்பனை விலை 25 ரூபாய் 50 காசுகளாகவும் விற்பனையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவுகள் உயர்ந்துள்ளதாகவும், பலமுறை பரிசீலித்த பிறகே பால் விலை உயர்த்தப்பட்டதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் விலை உயர்த்தப்படும் என சட்டப்பேரவையில் ஏற்கனவே தாம் கூறியதை நினைவு கூர்ந்தார். பலமுறை பரிசீலித்த பிறகே பால் விலை உயர்த்தப்பட்டதாக முதல்வர் பழனிசாமி கூறினார். உற்பத்தியாளர்களின் நலன் கருதி பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் பால் உற்பத்தியாளர்களின் கொள்முதல் விலை அதிகம் என முதல்வர் பழனிசாமி குறிப்பிட்டார். பால் உற்பத்தியாளர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது, கால்நடைக்கு வைக்கின்ற தீவனுடைய விலை ஏற்றம், பராமரிப்பு செலவு உயர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அரசு அதிக அளவிலேயே பால் கொள்முதலை உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். விற்பனை விலையும் கொள்முதலையும் கணக்கிட்டு அரசு பசுபாலுக்கு 4 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 6 ரூபாயும் விலை உயர்த்தப்படுகின்றது. விற்பனை விலை 6 ரூபாயாக இருக்கின்றது. விவசாயிகளின் தேவை மற்றும் பாசனத்திற்காக விரைவில் மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடப்படும் என முதல்வர் பழனிசாமி கூறியுள்ளார். டெல்டா பகுதிகளில் பெய்து வரும் கனமழையை கணக்கிட்டுதான் முதற்கட்டமாக தண்ணீர் திறக்கப்படுவதாக குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கையில் வெளிப்படையாக இருப்பதாகவும், இருமொழி கொள்கையில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கும் இன்றைக்கு கல்விக் கொள்கையிலே திடமாக இருக்கின்றது. அது மொழிக் கொள்கையிலே பார்த்தாலும் இருமொழிக் கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றப்படும் என்று தெளிவாக நடந்த அந்த சுதந்திர தினத்தை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். இன்றைக்கு டெல்டா பாசன பகுதியில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, முதற்கட்டமாக தண்ணி விடுறோம். இந்த தண்ணி போன உடனேயே விவசாயிகள் அதை பயன்படுத்துறதில்லை, நாற்று விடுவாங்க. நாற்று விட்ட பிறகுதான் அதை எடுத்து நடவு செய்வாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6-7 நாள் கழித்து கூடுதலாக விவசாயிகளுக்கு எவ்வளோ தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் திறக்கப்படும். பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டியை இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தேசிய நதிகளை இணைக்க வலியுறுத்தியும், மரம் வளர்த்தல் மற்றும் மழை நீரை சேமித்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியும், விவசாயிகள் நலன் காக்க காவிரி ஆற்றில் தடுப்பணை அமைக்க வலியுறுத்தியும், திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள காட்டுப்புத்தூர் கிராமத்தில் மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. மாரத்தான் போட்டியை இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காட்டுப்புத்தூர் பேருந்து நிலையத்தில் தொடங்கி 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற போட்டியில்
700க்கும் அதிகமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து கோப்பையையும் ரொக்க பரிசு, பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரவி பச்சமுத்து, பெரம்பலூர் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மத்திய அமைச்சர்களை டாக்டர் பாரிவேந்தர் எம்பி சந்தித்து மக்களின் கோரிக்கையை முன்வைத்து வருவதை குறிப்பிட்டார். பெரம்பலூர் தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக டாக்டர் பாரிவேந்தர் எம்பி மாற்றுவார் என ரவி பச்சமுத்து உறுதிபட கூறியுள்ளார். பெரம்பலூர் மக்களின் குடிநீர் தேவையை டாக்டர் பாரிவேந்தர் எம்பி தீர்த்து வைத்துள்ளதாகவும் ரவி பச்சமுத்து கூறினார். உங்கள் தேவைகளை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் என்னென்ன இந்த தொகுதிக்கு நான் செய்வேன் என்று உறுதி கூறினாரோ அதற்கு ஏற்றால் போல் அத்தனை துறை மந்திரிகளையும் சென்று சந்தித்து வருகிறார்கள். இங்கே அவர் போட்டியிடுகின்ற போது நிறைய பிரச்சனைகளை சொன்னார்கள். தண்ணீர் இல்லை என்று தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார். நிச்சயம் ஐயா அவர்கள் இந்த பெரம்பலூருக்கு ஒரு மாதிரி தொகுதியாக கண்டிப்பாக மாற்றுவார். இந்நிகழ்ச்சியில் பார்கவகுல முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர் சத்யநாராயணன், IJK அமைப்பு செயலர் SS வெங்கடேசன், கொள்கை பரப்பு செயலாளர் MS ராஜேந்திரன், இளைஞர் அணி செயலர் வரதராஜன், நாமக்கல் மாவட்ட தலைவர் முத்துராஜா மற்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 22 பேருடன் சென்ற மினிவேன் கிணற்றில் பாய்ந்த விபத்தில் உயிரிழப்பு 8 அதிகரித்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த திருமானூர் என்ற இடத்தில் 22 பேருடன் சென்ற மினிவேன் ஒன்று டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கிணற்றில் கவிழ்ந்தது. தண்ணீர் குறைவாக இருந்த அந்த கிணற்றில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் கோமதி, கயல்விழி, குணசீலன், குமாரத்தி, சரண்குமார், எழிலரசி, சஞ்சனா, யமுனா ஆகியோரின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்காக துறையூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 9 பேர் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரண்டு நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் மோடி, பூடான் பயணம் மறக்க முடியாதது என தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமராக 2வது முறை பதவியேற்ற பின்னர் மோடி 2 அரசுமுறை பயணமாக பூடான் சென்றார். பூடான் பிரதமர் லோடே ஷெரிங் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து இரு நாட்டு பிரதமர்கள் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதனையடுத்து அங்குள்ள ராயல் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் பிரதமர் உரையாற்றினார். இதனையடுத்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் நாடு திரும்பினார். அவரை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார். பூடானுக்கு சென்றது மறக்க முடியாத பயணம் என தனது ட்விட்டரில் பதிவில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பூடான் மக்களின் அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் 2 மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வேலூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக புவியரசன் கூறினார். சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அடுத்த 2 மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் புவியரசன் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 2 வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கடலூர், விழுப்புரம், புதுவை, நாகை, காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர்,
மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும். மத்திய பிரதேசத்தில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்த 11 பேருக்கு பார்வை இழப்பு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தூரில் உள்ள கண் மருத்துவமனை ஒன்றில் தேசிய பார்வையின்மை தடுப்பு திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன்படி கடந்த 8ஆம் தேதி பார்வை குறைபாட்டை போக்குவதற்காக அரசு திட்டத்தின் கீழ் 13 பேர் கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். அவர்களில் 11 பேருக்கு பாக்டீரியா தொற்று காரணமாக பார்வை குறைபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதல்வர் கமல்நாத், 11 பேர் கண் பார்வை இழப்பு தொடர்பான விசாரணைக்கு பிறகு சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீதும் மருத்துவமனை நிர்வாகம் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மணாலி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் 3 நிலச்சரிவில் சாலையின் ஒரு பகுதி அடித்து செல்லப்பட்டதால் அந்த வழியில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கின்னார் மாவட்டம் ரிப்பா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் தேசிய நெடுஞ்சாலை 5 மூடப்பட்டுள்ளது. குழு மாவட்டத்தில் உள்ள பீஸ் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அக்கார பஜார் பகுதியில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்திலும் சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. உத்தரகாசி மாவட்டத்தில் டான்ஸ் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் 20 வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. 18 பேரை காணவில்லை. உடனடியாக பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முனைப்புடன் மேற்கொள்ளுமாறு மாநில முதல்வர் திரிவேந்திர சிங் ரவாத் மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். மீட்பு பணியில் துணை இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். கனமழை காரணமாக மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு காரணமாக கங்கோத்ரி நெடுஞ்சாலையும் முடங்கியுள்ளது. உத்தரகாசியில் மட்டுமின்றி நைனிடால் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 113.860 அடியை எட்டியுள்ளது. கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. KRS அணையிலிருந்து 26,000 கன அடி நீரும் கபினி அணையிலிருந்து 6,750 கன அடி நீரும் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கலில் 27,000 கன அடியாக வந்து கொண்டிருந்த தண்ணீர் தற்பொழுது 30,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூருக்கு 29,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர் இருப்பு 84.015 TMC ஆக உள்ளது. அணையிலிருந்து 10,500 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. வைகோ மருத்துவமனையில் அனுமதி. நியூட்ரினோ எதிர்ப்பு பிரச்சாரம் ஒத்திவைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆத்துப்பாளையம் அணையிலிருந்து விரைவில் பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்தூர் கள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது பவானிசாகர் அணை நிரம்பி மராத்தி பகுதி ஆத்துப்பாளையம் அணைக்கு நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் வரத்து வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ஆத்துப்பாளையம் அணையில் நீர் நிரம்பும் எனவும் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் சுமார் 20,000 ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய 13.55 கோடி ரூபாய் மதிப்பில் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். 25 ஆண்டுகளாக அதில் தண்ணீர் வரவில்லை. இந்த ஆண்டு நல்ல மழை பெய்திருக்கிறது. பவானி சாகரில் தண்ணீர் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய வடிவு நீர் நம்முடைய மாவட்டத்திற்கு கொண்டு வருவதுக்குண்ட நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் இந்த ஆண்டு அந்த வாய்க்காலர்கள்லாம் MNNRGS பணிகள் மூலமாக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர் வந்த உடனே அணை நிரம்பிய உடனே பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கு நான் முழு முயற்சி எடுத்திருக்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
உடல் நலக்குறைவு காரணமாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைகோவுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. வைகோ தொடர்ந்து ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் வருகிற 20, 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் தேனி மாவட்டத்தில் வைகோ மேற்கொள்ள இருந்த நியூட்ரினோ எதிர்ப்பு பிரச்சாரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலுக்கான கொள்முதல் விலையை அரசு குறைந்த அளவிலேயே உயர்த்தியுள்ளதால் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஏமாற்றம் அளித்திருப்பதாக தமிழக பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அதிருப்தி அடைந்துள்ளது. இது தொடர்பாக பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பால் உற்பத்தியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் முகமது அலி, பசும்பாலுக்கான கொள்முதல் விலை 40 ரூபாயாகவும் எருமை பாலுக்கான கொள்முதல் விலை 50 ரூபாயாகவும் வழங்க வேண்டும் என தாங்கள் போராட்டம் நடத்தி வந்ததாக கூறினார். போதிய விலை உயர்த்தப்படவில்லை எனவும் பால் உற்பத்தியாளர்களின் மற்ற கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்காததால் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பசும்பாலுக்கு 1 லிட்டருக்கு 4 ரூபாயும் எருமை பாலுக்கு 6 ரூபாயும் உயர்த்தியதாக அறிவித்திருக்கிறார்கள். இது பால் உற்பத்தியாளர்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய நிகழ்வு என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். வருகிற 27ஆம் தேதி கூட, இந்த மாதம் 27ஆம் தேதி கூட தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தியாளர்களுடைய மறியல் போராட்டத்தை அரசு அலுவலகங்கள் முன்பாகவும் ஆவின் அலுவலகங்கள் முன்பாகவும் நடத்துவதென்று முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் சிறப்பு கூண்டு பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். சத்தியமங்கலம் அடுத்த பசுவாபாளையத்தை சேர்ந்த விவசாயி சுரேஷ் என்பவரது தோட்டத்தில் சிறுத்தை நடமாடுவதாக வந்த புகாரை அடுத்து அப்பகுதியில் பவானிசாகர் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தோட்டத்தில் சிறுத்தையின் கால் தடம் பதிவாகி இருப்பதை அடுத்து 3 இடங்களில் கண்காணிப்பு கேமரா அமைத்து சிறுத்தை நடமாட்டத்தை உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க கூண்டிற்குள் நாயை அடைத்து அதனை வேட்டையாட வரும் சிறுத்தையை பிடிக்கும் வகையில் சிறப்பு கூண்டு ஒன்றை தோட்டத்தில் வைத்துள்ளனர். இரவு நேரங்களில் கிராம மக்கள் தனியாக செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். எம்ஜிஆர், சிவாஜி பயன்படுத்திய பழமையான கார்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் கண்காட்சி சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. மெட்ராஸ் ஹெரிடேஜ் மோட்டரிங் கிளப் சார்பில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் 1920 முதல் 1970 வரையில் புழக்கத்தில் இருந்த ரோல்ஸ் ராயல்ஸ், ஜாகுவார், டாஷ் பிரதர்ஸ், ஃபோர்ட், பியூசியட், மெர்சிடஸ், பென்ஸ் மற்றும் எம்ஜிஆர், சிவாஜி தங்கள் படங்களில் பயன்படுத்திய வாகனங்கள் இடம்பெற்றன. சுமார் 140க்கும் மேற்பட்ட கார்களும் 40க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. பல்வேறு வண்ண வடிவமைப்புகளுடன் கூடிய இவ்வாகனங்களை குழந்தைகள், வாகன பிரியர்கள், நிறுவன இயக்குநர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். பின்னர் காட்சிப்படுத்தப்பட்ட வாகனங்களில் சிறப்பாக பராமரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. எல்லாமே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஜினி, சிவாஜி, எம்ஜிஆர் அவங்களாம் யூஸ் பண்ண கார்ஸ், புல்லட்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கிறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் ரியல் எங்களால் பார்க்க முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஆனால் இங்கே பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கும்போது எல்லாமே பயங்கர எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஸோ மெனி கம்பெனிஸ் இப்போது நம்ம இந்தியாவில் இல்லை கரண்ட்டாக அந்த கார்ஸ்லாம் இருக்குது. எம்ஜிஆர் கார்ஸ், ஸோ ரஜினி வாய்மொழி கார் பைக்ஸ், ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை வடமாநிலத்தில் இருந்து விற்பனைக்கு கொண்டு வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அருகே உள்ள காட்டுவலசு புதூர் பகுதிகளில் பல்வேறு விழாக்களில் கலந்து கொண்டு அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவுகளை கலப்பவர்கள் மீது உரிய புகார் அளித்தால் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கழிவு நீருடன் மழைநீர் வீட்டுக்குள் புகுந்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது.
கும்பகோணம் சுவாமி மலையில் திருமண நிகழ்ச்சிக்காக பிளக்ஸ் போர்டு வைக்கும் பொழுது சரிந்து விழுந்து டிரான்ஸ்பார்மரில் சாய்ந்ததில் இரண்டு பேர் பரிதாபமாக பலியாயினர். மேலும் காயமடைந்த இருவர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சுவாமிமலை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து மறைமலை நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏடிஎம் எந்திரத்தை உடைக்க முடியாத காரணத்தால் அதிலிருந்து பல லட்சம் ரூபாய் பணம் தப்பியது. கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படாத காரணத்தால் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதே பகுதியில் மூன்று கடைகளை உடைத்து பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் எழுந்தருளி காட்சி தந்தார் ஆதி அத்திவரதர். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த வைபவம் நடைபெறும் என்பதால் லட்சோப லட்சம் மக்கள் அத்திவரதரை தரிசனம் செய்தனர். மக்களின் காவலனாக விளங்கும் காவல்துறை பக்தர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து அசம்பாவிதங்கள் இன்றி அத்திவரதர் வைபவத்தை முடித்து கொடுத்துள்ளது. தமிழக காவல்துறையின் இந்த சிறப்பான பணி குறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலின் திருக்குளத்தில் பள்ளி கொண்டிருந்த அத்திவரதர் கடந்த மாதம் 1ஆம் தேதி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த வைபவம் நடைபெறும் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து நாள்தோறும் சுவாமி தரிசனம் செய்தனர். வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய அத்திவரதர் சயன கோலத்திலும் நின்று கோலத்திலும் காட்சியளித்தார். 48 நாட்கள் வைபவம் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் திருக்குளத்தில் துயில் கொண்டார் அத்திவரதர். ஒருமுறை நடைபெற்ற இந்த அத்திவரதர் வைபவத்தில் காவல்துறையின் பங்கு மிக முக்கியமானது. கட்டுக்கடங்காத கூட்டத்தையும் ஒரு சேர வழி நடத்திய பெருமை தமிழக காவல்துறையை சேரும். உலக நாடுகள் மத்தியில் தனக்கென தனி சிறப்பு கொண்ட தமிழக காவல்துறை அத்திவரதர் வைபவத்திலும் அதனை நிரூபித்து காட்டியது. 48 நாட்கள் நடந்த வைபவத்தில் முழு அர்ப்பணிப்புடன் அவர்கள் பணியாற்றியதாலேயே பக்தர்களால் நிம்மதியாகவும் விரைவாகவும் சுவாமி தரிசனம் செய்ய முடிந்தது. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஒரு 2500 போலீஸ் காவலர்கள் அதிகாரிகள் தான் பணியாற்றினோம். குறைவு கொஞ்சம் பொதுமக்கள் குறைவாக வந்ததுனால அதுக்கப்புறம் அந்த சோசியல் மீடியா அந்த இம்பேக்ட் அதிகமாக பாப்புலர் ஆனதுனால அதிகமான பொதுமக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகம் முழுவதும் இருந்து எல்லா மாவட்டங்களிலிருந்தும் காவல் அதிகாரிகளும் ஆளுநர்கள் வந்து 14,000 பேர் பணிபுரிஞ்சிட்ருக்கோம். எந்த விதமான குற்ற சம்பவங்கள் அது மாதிரி எதுவும் நடக்கலை. எல்லாம் நாங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஹெல்த்து, முனிசிபாலிட்டி எல்லாரும் ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். விஐபி, விவிஐபி என வரும் பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் ஆட்சியாளர்களும் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கு காவல்துறையினர் சிறப்பான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். பக்தர்களை வழி நடத்துவது, வாகன போக்குவரத்தை சீர் செய்வது, கொள்ளை சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது, காணாமல் போனவர்களை மீட்பது, அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் காப்பது என சொல்லில் அடங்கா பணிகளை செய்துள்ளனர் காவல்துறையினர். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடிய அத்திவரதர் வைபவத்தில் ஒரே ஒரு திருட்டு சம்பவம் கூட நடைபெறாமல் காத்தது தமிழக காவல்துறை. கூட்ட நெரிசலில் மாயமான 16 குழந்தைகளை சில மணி நேரங்களிலே கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைத்து அவர்களை நிம்மதி பெருமூச்சு விட வைத்தது காவல்துறை தான். காலையில் 4:30 இரவு 11 மணி நட சாத்திரம் வரைக்கும் நாங்கள் டியூட்டி பார்க்குறோம். இதில் வந்து மகளிர் அணியும் இருக்காங்க, மகளிர் குழுவும் வந்து பார்க்குறாங்க. நாங்கள் மென்னுங்க அதிகாரிங்க ஒரு 7 பேர் இருக்கோம் காஞ்சிபுரத்தில். காவல்துறை இணைந்து சிறப்பாக நாங்கள் பணிபுரிகிறோம். பக்தர்கள் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்திய காவல்துறை கோவில் வளாகம் உட்பட சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு 150 சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டது. இது மட்டுமின்றி மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறை மூலமும் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டது. 2 ADDGP, 8 IG, 6 DIG, 30 மாவட்ட SPக்கள், 65 ADSPக்கள், 120 SPக்கள் என ஒரு பெரும் பட்டாளமே பக்தர்களின் பாதுகாப்பிற்கு உதவியது. இந்த அர்ப்பணிப்பு பணியை DGP திரிபாதி மனதார பாராட்டி வாழ்த்தியுள்ளார்.
நீண்ட வரிசையில் காத்திருந்தாலும் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்ற பக்தர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றது தமிழக காவல்துறை. காவல்துறையின் இந்த செயல்பாட்டுக்கு பக்தர்கள் நன்றி கூறி வரும் அதே வேளையில், ஸ்காட்லாந்து யார்டு போலீசாருக்கு இணையாக கருதப்படும் தமிழக காவல்துறையின் இதுபோன்ற செயல்பாடுகள் எப்பொழுதும் போற்றுதலுக்கு உரியது. வேந்தர் டிவி செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர் பாஸ்கரன். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காலையில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி நியூசிலாந்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறது. முதலாவது டெஸ்ட் போட்டி காலையில் 15ஆம் தேதி தொடங்கியது. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 249 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 285 ரன்களும் எடுத்தது. இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸில் 267 ரன்கள் எடுத்தது. 228 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 268 ரன்களை எடுத்து இலங்கை அணி அபார வெற்றி பெற்றது. 122 ரன்கள் விளாசிய கேப்டன் கருணர்த்னே ஆட்டநாயகனாக விருது பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆவின் பால் விலை லிட்டருக்கு 6 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் நாளை முதல் விலை உயர்வு அமலுக்கு வருகிறது. மேட்டூரில் இருந்து விரைவில் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். பெரம்பலூரை முன்மாதிரி தொகுதியாக பாரிவேந்தர் எம்பி மாற்றுவார் என ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். திருச்சி அருகே மினிவேன் கிணற்றில் கவிழ்ந்த விபத்தில் 6 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸில் சந்திப்போம். வணக்கம்.